ஹலோ, எப்படி இருக்கீங்க? வீட்டில் சௌக்கியமா இருக்கீங்களா? நாம காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு நல்ல ஆடையெல்லாம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு படிக்க உட்காருங்க இல்லையா? இப்போ காலை எழுந்த உடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு அப்படின்னு நம்ம பாரதியார் கூட சொல்லியிருக்காரு. அது மாதிரி நீங்களும் காலையில் எழுந்த உடனே எல்லா பாடங்களையும் படிச்சிருக்கோம். சரிதானே குழந்தைங்களா? அப்போ நாம் இன்னைக்கு சென்ற வகுப்பை போலவே படம் வரைந்து நம்ம வகுப்பை தொடங்கலாம். அதற்காக உங்களுடைய நோட்டும் பென்சிலும் தயார் தானே? நாம் இன்று 3 என்ற எண்ணை வைத்து படம் வரைய போகிறோம். குழந்தைங்க படம் வரையலாம் அப்படின்னு நோட்டில் எழுதிக்கோங்க. போன வகுப்பில் அவன் 0, 1, 2 அப்படிங்கிற எண்ணை வைத்து படம் வரைந்துடணும். இப்போது இன்று நம்ம 3 என்ற எண்ணை வைத்து படம் வரையணும். பாருங்க, என்ன படம் வரைகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா? இந்த 3 இப்படி வரைந்து கொஞ்சம் இப்படி வந்துருங்க. இதாக்கையும் இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி எடுத்துக்கோங்க. அப்புறம் இங்கே இப்போ சுற்றி ஒரு வட்டமாவது எடுத்துக்கோங்க. இங்கே கொஞ்சம் கால்கள், 2 கால்கள் தெரியுது. அப்புறம் இங்கே 2 கால்கள். அப்புறம் இங்கே வால் யாரையும் இப்படியே ஒரு தெரிஞ்சிருக்கும். குழந்தைகளை இப்போ நம்ம சின்னும் பின்னும் முயல் நண்பர்களும் சேர்ந்து மாம்பழம் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சுட்டு திருவிழாவில் பார்க்க அப்படியே போயிட்டு இருந்தாங்க இல்லையா? திருவிழாவில் நிறைய காட்சிகள் எல்லாம் வந்துட்டு தெரிஞ்சது. அப்போ பாருங்கள், திருவிழானா என்னென்ன இருக்கும்? கொஞ்ச இடத்துல அப்படியே பூக்களால் அலங்கரிச்சு வைப்பாங்க. அப்புறம் தோரணங்கள் எல்லாம் கட்டியிருப்பாங்க இல்லையா? ஆமாம், தோரணம்னா பூவால் தோரணம். அப்போ பூவால் தோரணம் என்னென்ன மாதிரி பூக்கள் எல்லாம் அதுக்கு தேவைப்படும் பாருங்கள். இங்கே நிறைய பூக்கள் தெரியுது, பல வகையான பூக்களை நம்ம சுற்றிலும் இருக்கு இல்லையா? அந்த பூக்கள் எல்லாம் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். என்னென்ன பூக்கள் நம்ம சுற்றி இருக்கு பாருங்கள். ஆஹா, எவ்வளோ எல்லாமே அழகாக இருக்கு இல்லையா? ஆ, ஒவ்வொன்றும் நம்மளை சுற்றி இருக்கிற பூக்கள் தான். கொஞ்சம் வாடாமல்லி, செண்டுமல்லி, அப்புறம் ரோஜா, தாமரை, பின்ன செண்பகம், அப்புறம் உன்னிப்பூ, அப்புறம் கிருஷ்ண கிரீடம் அப்படிங்கிற அந்த பூ, சூரியகாந்தி பூ, எல்லாம் அரளிப்பூ, வளரிப்பூ, இப்போ கனகாம்பரம் கூட இருக்கு. இப்படி எல்லாமே அழக அழகாக இருக்கு இந்த பூக்கள்லாம். இந்த மாதிரி பூக்களை வச்சு தான் அவங்க தோரணம் கட்டியிருக்காங்க. பாருங்க குழந்தைங்களா, இப்போ தோரணம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பாருங்க, மேலே இப்படி இருக்கும், இப்படி பூக்கள் இருக்கும். அப்புறம் இங்கே கொஞ்சம் சின்ன கொஞ்சம் சின்ன பூக்கள் இருக்கும். அப்புறம் இங்கே இருக்க பூங்க இல்லையா? இது மாதிரி தானே தோரணங்கள் எல்லாம் கிளி தொழில் கொடுப்பாங்க. அப்போ இது மாதிரி தோரணம் பற்றிய ஒரு கணக்கு உங்கள் பாடப்பகுதியில் இருக்கு. பாருங்க, பாடப்பகுதியில் எண் தோரணம் பக்கம் எண் 78 பாருங்க. அதில் மேலே எண்கள் எதெல்லாம் கொடுத்துருக்காங்க? எண் தோரணத்தில் 100 கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ புத்தகத்தில் பார்த்தா உங்களுக்கு இப்போ 100 கீழே எந்த எண் முதல்ல கொடுத்துருக்காங்க? 1. அந்த 1 அப்படிங்கிறதையும் அந்த 100 சேர்த்தார், 100. அப்போ கீழே எழுத வேண்டியது என்ன வகை அந்த பெட்டியில்? 101 எழுதியிருக்காங்களா? தெரியுது இல்லையா? 101. அடுத்து 2வது தோரணத்தில் பாருங்க, 100, 2, 102.
மூன்றாவது தோற்றத்தில் பாருங்க, நூறும் மூன்றும் நூற்றி மூன்று. அடுத்த தோரணம் நூறும் நான்கும் நூற்றி மூன்று. அப்போ இது மாதிரி வரிசையாக நம்ம போன வகுப்பில் படித்தோம், அது மாதிரி நீங்கள் எழுதிக்கொள்ளணும். சரியா? என் தோரணம் அப்படியா, அதெல்லாம் பார்ப்போம் இல்லையா. இதே மாதிரி சின்னவும் இன்னும் நண்பர்களும் அவங்கவுங்க வீட்டில் இது மாதிரி என் தோரணம் கட்டணும்னு நினச்சா, அது அதற்காக அவங்கெல்லாம் பூக்கள் எல்லாம் தேடி போனாங்க. பூக்கள் எல்லாம் பறிச்சு கொண்டு வந்து என்ன செய்யணும், என் தோரணம் கட்டணும். மாதிரி என் தோரணம் கட்டணும், ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் பூக்கள் எல்லாம் கொண்டு வந்து என் தோரணம் கட்டிக்கிறாங்க. முதல் தோரணத்துல எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு இன்னைக்கு அதை எவ்வளோ வந்து எழுதணும். இப்போ நீங்கள் உதவி செய்வீங்களே எவ்வளோ பூக்கள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாமே, பார்க்கலாமா? தோரணம் ஒன்றை பாருங்கள், அதில் என்னென்ன பூக்களால் தோரணம் செஞ்சிருக்காங்க. மேலே ரோஜா பூ இல்லையா, நூறு அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது ஒரு கீழே போட வேண்டியது பத்துகள் கொண்ட வாடாமல்லி பூ வந்து செஞ்ச ஒரு இது இல்லையா, கட்ட வேண்டியது. அடுத்து கீழே தாமரைப்பூ, கீழே தாமரை பூக்கள் இருக்கு. அப்போ இந்த மூன்றையும் சேர்த்தவங்க தோரணம் கட்டிக்கணும். அப்போ முதல் தோரணத்தில் எவ்வளவு ரோஜா பூக்கள் உபயோகித்தாங்க, எவ்வளவு வாடாமல்லி பூக்கள் உபயோகித்தாங்க, எவ்வளவு தாமரை பூக்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படி நிறைய தோரணங்கள் இங்கே காட்டுறேன். அதில் ஒவ்வொரு தோரணத்திலையும் ஒவ்வொன்றும் எவ்வளோ பூக்கள் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம நோட்டில் எழுதணும். அப்போ நோட்டில் நீங்கள் இப்போ எழுத வேண்டியது தோரணம் கட்டலாம். குழந்தைங்களே, நீங்கள் நோட்டில் தோரணம் கட்டலாம் அப்படிங்கிறத நோட்டில் எழுதிக்கங்க. எழுதிட்டு முதல் தோரணம், முதல் தோரணத்தில் எவ்வளவு பூக்கள் உபயோகிப்பாங்க அப்படின்னு நம்ம இப்போ எழுத போகிறோம். இப்போ முதல் தோரணம் நோட்டில் எழுதிங்க. முதல் தோரணம் அதில் எவ்வளோ பூக்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம எழுதுறோம். இப்போ முதல் தோரணம் சமம் எழுதிட்டு இப்போ நான் படத்தில் காட்டுறேன் பாருங்க. தோரணம் தெரியுதா? முதல் தோரணம் அதில் மேலே எந்த பூ உபயோகிச்சிருக்காங்க, ரோஜா. அடுத்தது கீழே என்ன பூ, வாடாமல்லி பூ. அடுத்து கீழேயோ தாமரை பூ. அப்போ மேலே இருந்து நம்ம எண்ணி பார்க்கலாம் அதில் எவ்வளோ எழுதியிருக்காங்க. மேலே இருக்கிற ரோஜா பூவில் நடுவில் எவ்வளோ எழுதியிருக்காங்க, நூறு. ரெண்டாவது வாடாமல்லியில் எவ்வளோ எழுதியிருக்காங்க, பத்து. கீழே ஒரு தாமரை, அப்போ ஒன்று. அப்போ எதெல்லாம் அங்கே நம்ம எழுதணும், இப்போ முதல் தோரணத்தில் நூறு, அப்புறம் பத்து, அப்புறம் ஒன்று. இவ்வளோ சேர்த்தனா என்ன வரும் எழுதிக்கொள்ளுங்க, நூறும் பத்தும் ஒன்றும். நூறு கூட பத்து எண்ணிக்கை சேர்ந்துச்சு, அப்போ நூற்றி பத்து. அது கூட ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கை சேர்ந்தால் பத்து முடிந்தால் பதினொன்று இல்லையா, அப்போ நூற்றி பத்து முடிந்தால் நூற்றி பதினொன்று. எழுதிக்கொள்ளுங்க, இந்த ஒன்று இங்கே ஒன்று நூற்றி பதினொன்று, நூற்றி பதினொன்று சொல்ல நூற்றி பதினொன்று. இது முதல் தோரணத்தில் உள்ள பூக்கள். அடுத்து இரண்டாவது தோரணம் நினைக்கிறேன். இரண்டாவது தோரணம் இரண்டாவது தோரணம் என்று எழுதிக்கொள்ளுங்கள். அதில் எவ்வளவு பூக்கள் பாருங்க, ஒரு நூறும் இருக்கு. அடுத்து பத்துகள் எத்தனை இருக்கு பாருங்க, இரண்டு பத்துகள். பத்து பத்துல இரண்டு பத்துகள் இருக்கு. அதுக்கு கீழே ஒரு தாமரை பூ ஒன்று. இப்போ மொத்தம் பூக்கள் எவ்வளவு, நூறும் பத்தும் பத்தும் ஒன்றும். எழுதிக்கொள்ளுங்க, நூறும் பத்தும் பத்தும் ஒன்றும். இவ்வளவு சேர்த்துனா என்ன வரும்,
நூற்றி இது பத்து ரெண்டு பத்து அளவு இருபது இல்லையா, நூற்றி இருபத்தி இது அளவு ஒன்று, நூற்றி இருபத்தி ஒன்று. இரண்டாவது தோரணத்தில் நமக்கு நூற்றி இருபத்தி ஒரு பூக்கள் இருக்கு. அடுத்து மூன்றாவது தோரணத்தை பாருங்கள், அதில் எவ்வளவு பூக்கள் இருக்கு நம்ம எழுதலாம் இதுலாமா, அதில் என்னென்ன தெரிஞ்சது, ஒரு நூறு தெரிஞ்சுதா, அப்புறம் பத்து பத்துன்னு மூன்று பத்துகள் தெரிஞ்சது, தாமரைக்கு எத்தனை, ஒரே ஒரு தாமரை. இப்போ மொத்தம் எவ்வளவு, என்ன செய்யணும், எல்லாத்தையும் நம்ம கூட்டல் போட்டு சேர்க்கணும் இல்லையா. அப்போ நூறும் பத்து பத்து மூன்று பத்து சேர்ந்தால் முப்பது, இது ஒன்று முப்பத்தி ஒன்று. இப்போ நூறும் முப்பதும் ஒன்றும் நூற்றி முப்பத்தி ஒன்று. அடுத்து நான்காவது தோரணம் அவங்க செஞ்சிருக்காங்க. இந்த நான்காவது தோரணத்தில் பாருங்க எவ்வளவு பூக்கள் இருக்கு. நான்காவது தோரணத்தில் பார்த்தீங்க இல்லையா, அங்கே எவ்வளோ பூக்கள், ஒரு நூறு பூவும் பத்து பத்து நான்கு பத்துகளும் ஒரு தாமரை பூவும் இருக்கு இல்லையா. அப்படின்னா எவ்வளவு, ஆ நூற்றி நாற்பத்தி ஒன்று இல்லையா. ஆ சரியாக சொல்லிட்டீங்க, இப்போ உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா எப்படி செய்யணும்னு. ஆ நூறும் நாற்பதும் ஒன்றும் நூற்றி நாற்பத்தி ஒன்று, நீங்களே எழுதுவீங்க இல்லையா நூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு. இப்படி அவங்க நான்கு தோரணங்களை ஆரம்பிச்சு. அடுத்து ஐந்தாவது தோரணம் செய்திருக்காங்க தெரியுமா, ஒரு நூறு தெரியுது, அப்புறம் ஐந்து பத்துகள் தெரியுது, ஆனால் ஒன்று ஒன்று எத்தனை தாமரை பூக்கள், மூன்று தாமரை பூக்கள் தெரியுது. அவங்க எவ்வளோ பூக்கள் பயன்படுத்தி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா. இப்போ ஐந்தாவது தோரணம் எதை எழுதிக்கொள்ளுங்கள், அதில் பாருங்கள் தோரணத்தில் எத்தனை நூறுகள் இருக்கு, ஒரு நூறு, அப்புறம் எத்தனை பத்துகள், ஐந்து பத்துகள், எத்தனை ஒன்றுகள், தாமரை பூக்கள் எத்தனை இருக்கு, மூன்று மூன்று இருக்கு இல்லையா. அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு, நூறு ஐந்து பத்து எத்தனை ஐம்பது, அப்புறம் மூன்று ஒன்றுகள் மூன்று. இப்போ நூறும் ஐம்பதும் மூன்று எவ்வளவு, நூற்றி ஐம்பத்தி மூன்று. இப்போ நூற்றி ஐம்பத்தி மூன்று பூக்கள் அதில் உபயோகிச்சிருக்காங்க. முயலும் நண்பர்களும் இந்த மாதிரி தோரணங்கள் எல்லாம் அழகாக அவங்க அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள், எல்லாத்தையும் அப்படியே தொங்க விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க ஐந்து தோரணம் செஞ்சுருக்காங்க, இது மாதிரி நிறைய தோரணம் செஞ்சாங்க. முடிஞ்சால் நீங்களும் இது மாதிரி நிறைய தோரணங்கள் செய்யலாம், உங்கள் நோட்டில் இது மாதிரி வரையலாம், இது மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுக்கு நூறு எழுதி தெரியும், பத்துகள் எழுதி தெரியும், ஒன்றுகள் எழுதி தெரியும் இல்லையா. உங்களுக்கு எப்படியெல்லாம் தோரணம் கட்ட விருப்பமாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் நிறைய தோரணங்கள்லாம் வாங்கிச்சு அதில் எவ்வளோ பூக்கள் பயன்படுத்திருக்கீங்கன்னு எழுதவும் செஞ்சு உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பலாம். இப்போ குழந்தைகளை நீங்கள் தோரணம் எல்லாம் கட்டி முடிச்சதை பார்த்தீங்க இல்லையா, நண்பர்கள் எல்லாம் தோரணம் கட்டி முடிச்சாங்க. அப்புறம் அவங்க திருவிழாவில் தேவையும் போட்டி இருக்கும்போது அதோ ஒரு அறிவிப்பு தெரியும், என்ன அறிவிப்பு அங்கே எழுதி போட்டிருக்காங்க, பூக்கோலமிடும் போட்டி. என்ன எழுதி வச்சுருக்காங்க பாருங்க, பூக்கோலமிடும் போட்டி. இப்போ போட்டி ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ இந்த போட்டியில் பங்கெடுக்கிறது யாரெல்லாம் அப்படின்னா, உங்கள் பாடப்பகுதியில் இருக்கு பங்கெடுக்கக்கூடிய நபர்கள் உங்கள் பாடப்பகுதியில் இருக்கு பாருங்க. உங்கள் பாடப்பகுதியில் எழுபத்தெட்டாம் பக்கத்தில் நண்பர்களும் பூக்களும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் படத்தில் யாரெல்லாம் தெரிகிறாங்க, ஆ குரங்கு மான் கிளி யானை, இப்போ நாலு பேரும் அதில் பங்கெடுக்கிறாங்க. பூக்கோலம் இடம் போட்டிக்கு இந்த நான்கு பேரும் பங்கெடுக்கிறாங்க. அப்போ இந்த நம்மளோட முயல் கூட்டங்கள் மெதுவாக அதுக்குள்ள அப்படின்னு நுழைஞ்சு போகிறாங்க. போய் பார்த்தா நிறைய பூக்கள், ஆஹா எல்லாம் அழகான, இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே பூக்கள் எல்லாம் இருக்கும். அப்போ பூக்கோலம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போ பூக்கோலம் இடறதை பார்த்துருக்கீங்க, எப்போ அப்போ பூக்கோலம் போடுவது எப்போது, ஆ நம்முடைய
ஓணப் பண்டிகைக்குள்ளே பள்ளிக்கூடத்துல பூக்கோலம் இடும் போட்டியில நீங்க 1ஆம் வகுப்புல படிக்கும் போது பார்த்திருப்பீங்களே. அந்த பூக்கோலம் இடும் போட்டிக்கு என்ன வேணும்? பூக்கள் வேணும். எப்படி எல்லாம் பூக்கோலம் இடுறத பார்த்துருக்கீங்க பாருங்க. இங்க நிறைய பூக்கோலங்கள் தெரியும், டீச்சர் காமிச்சு தரேன். எல்லா பூக்கோலங்களும் பாருங்க எப்படி இருக்கு. ஆஹா, எல்லாரும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு இல்லையா? இது மாதிரி நீங்க வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் போட்டுருக்கிறத பாத்துருக்கீங்க. எத்தனை பூக்கோலங்கள் தெரியுதா? அப்ப இந்த பூக்கோலங்கள் எல்லாம் எப்போ அது போடுறாங்கன்னு சொன்னோம், ஓணப்பண்டிகை இல்லையா? ஓணப்பண்டிகை அப்படிங்கிறது நம்ம கேரள மாநிலத்தோட தேசிய விழா. கேரள மாநிலத்தோட மாநில விழா அப்படின்னு சொன்னா அது திருவோணம். இப்போ அது வந்து ஆவணி மாதம் திருவோண நாளில் கொண்டாடுறாங்க. இப்போ இந்த மாதிரி பூக்களை வச்சு அலங்கரித்து வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டு பூக்கோலம். அப்போ இந்த பூக்கோலம் போட்டி அந்த இந்த திருவிழாவில் ஒரு இடத்துல நடக்குது. அப்போ அதுக்கெல்லாம் பூக்கள் தேவை. இப்போ மின்னு முயலும் சின்ன முயலும் நண்பர்களும் சேர்ந்து கொஞ்சம் பூக்களை எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டு அவங்களும் ஒரு பூக்கோலம் போட்டாங்க. அவங்க எவ்வளோ பூக்கள் பயன்படுத்தினாங்க தெரியுமா? பூக்கோலம் இடத்துக்கு பாருங்க எவ்வளோ தெரியுது. ஒரு 100 பூக்கூடையில் ஒரு 100 பூக்கள் இல்லையா? அப்புறம் 10 பூக்களும் ஒரு குழுவில் பாருங்க 3 குழு, 10 குழு கொண்ட இந்த பூக்கள் வந்து 3 குழு. இப்போ 3 10. அப்புறம் ஒவ்வொரு பூவாக எடுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் எல்லாம் நடுவில்லாம் வைக்க முடியல, அது மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு 4 பூக்களை எடுத்துருக்காங்க. இப்போ மொத்தம் எத்தனை பூக்கள் ஆயிடுச்சு? ஒரு 100, 10 அப்புறம் 4 இல்லையா? அப்போ எவ்வளோச்சு? 134. இப்போ முயலும் நண்பர்களும் சேர்ந்து 134 பூக்களால் பூக்கோலம் போட்டாங்க. நம்மளுடைய பாடப்பகுதியில் கொஞ்சம் நண்பர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க எவ்வளோ பூக்களை எடுத்து அவங்க பூக்கோலம் போட்டாங்க பாருங்கள். உங்கள் பாடப்பகுதியை நான் வாசிக்கிறேன், அதிலே நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அப்போ எழுதுறதும் நீங்கள் அதே மாதிரி எழுதிக்கலாம். பென்சில் எடுத்து எழுதிக்கோங்க, புத்தகத்துலேயும் எழுதலாம், எழுதி முடிச்சுட்டு நோட்லேயும் எழுதிக்கலாம் சரியா? ஆ பாருங்கள் பாடப்பகுதியில் நண்பர்களும் பூக்களும். மின்னு முயலின் நண்பர்கள் பூக்கோலத்தை பார்த்தனர். அவை பூக்கோலத்திற்காக பூக்கள் சேகரித்தன. பூக்களின் எண்ணிக்கையை கண்டுபிடித்து எழுதுங்கள். இப்ப மேல கொடுத்துருக்காங்க பாருங்க, 100கள், 10கள், 1கள் இது மொத்தம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் குரங்கு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப குரங்குக்கு நேராக 100கள் அப்படிங்கிற ஒரு கூடை நிறைய 100 பூக்கள். பின்ன 10கள் அப்படின்னு சொல்றதுல ஒரு கூட்டம் 10கள் அப்படின்னு, அடுத்து 1கள் அப்படிங்கிறது 2 பூ மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை இடத்துல நம்ம எழுத வேண்டியது என்ன? இப்போ 100, 1 10, 2 1களும் இப்போ 111. 1கள்ல 2 இல்லையா? இப்போ 2 ஆயிடுச்சு. அப்போ 112. அப்போ 112 என்ன எழுதணுங்க? 112. அடுத்தது பாருங்க, மான் எவ்வளவு எடுத்திருக்கு பாருங்க. ஒரு 100 பூக்கள் கொண்ட ஒரு கூடை, ஒரு கூடை நிறைய 100 பூக்கள் இருக்கு. அப்புறம் 10 10 2 10, 1கள் எடுக்கவே இல்லை. அப்ப எவ்வளவு வரும்? 120. 2 10 20 தானே? அப்ப 100ம் 20ம் எவ்வளவு? 120. 100ம் 20ம் எவ்வளவு? 120. தெரியுது இல்லையா 120? அதே எழுதிக்கிங்க நம்மள அந்த புத்தகத்திலையும் எழுதிக்கணும். மொத்தம் அப்படிங்கிறதுக்கு கீழே நீங்க 120 அப்படின்னு எழுதிக்கணும். 1கள் எடுத்துருக்காங்கன்னா 0, 1கள் எதுவும் எடுக்கலைன்னா 0 போடணும். எடுத்தா எவ்வளவு எண்ணிக்கோ அவ்வளவு போடணும். இப்ப எதுவும் எடுக்கலனால அது 0. 1ம் இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன உபயோகிக்கணும்? 0. அடுத்து 3வது பாருங்க, யாரு? கிளி இல்லையா? கிளி ஒரு கூடை நிறைய 100 பூக்கள் எடுத்திருக்கு. அப்புறம் 10கள் எடுக்கவே இல்லை. ஆனா 1கள்ல எத்தனை 1கள் எடுத்திருக்கு எண்ணி பாருங்க. எவ்வளவு? எவ்வளவு?
உங்களிடம் இருந்து விடைபெறும் உங்களது விமலா டீச்சர். பை.